ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவாலஜி டாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். டார்ஜிலிங்கில் டைகர் ஹில்ஸ் அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே சூரிய உதயம் பார்க்குறதுன்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். அதுக்காகவே நிறைய மக்கள் வந்து விடிய காலம்புற அங்கே வந்து கடும் குளிரை கூட பொருட்படுத்தாமல் அங்கே அந்த வியூ பாயிண்டில் வந்து இருந்து அது எவ்வளோ அழகாக அந்த சூரிய உதயம் நடக்குது, அதனால அந்த சன் ரேஸோட ரேஸ் வந்து கஞ்சன்ஜங்கா மலைத்தொடரில் பட்டு அந்த பனி பாறை, அந்த வெள்ளை பனி போர்த்திய பாறை எப்படி வந்து பிங்க் கலரில் அழகாக வந்து கிளிட்டர் ஆகுது அப்படிங்கிறத எல்லாரும் வந்து அவ்வளோ பொறுமையாக இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதில் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து வாழ்க்கையில் சில சமயம் சில விஷயங்கள் வந்து மிராக்கிள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம்னா நான் டார்ஜிலிங் போனதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தபோது என்னோடய இங்கிலீஷில் ஒரு லெசன் இருந்துச்சு. அதில் வந்து ஒருத்தர் டார்ஜிலிங் அவர் போய் ட்ராவல் பண்ண ட்ராவலாக வந்து பதிவு பண்ணியிருப்பார். அந்த ஆத்தர் நேம் நான் மறந்துட்டேன். அங்கே அவங்க வந்து சொன்ன விதமும் எங்கள் டீச்சர் வந்து அதை வந்து நடத்தின விதமும் வந்து எனக்கும் வந்து அங்கே போகணுன்ற ஆசை வந்து என்ன அறியாமலே ஆழ்மனத்தில் பதிவாயிருக்கும் போல் இருக்குது, என்னன்னு தெரியல. அந்த விடிய காலம்புற 3 மணிக்கு அவங்க எழுந்து போய் அது அந்த டைகர் ஹில்ஸ் அவர் போன போது ரொம்ப ஒரு கரடுமுரடான பாதை. அங்கே வந்து ஜீப் சவாரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போய் எப்படி அந்த பொன்னிற கிரகணங்கள் அந்த கஞ்சன்ஜங்கா மலைத்தொடரில் பட்டு அதை ஃபுல்லாத்தையும் வந்து லைட் பிங்க் கலரில் ஒரு ஷேடு, ஒரு ஆரஞ்சு பிங்க் கலர் ஷேடு வந்து உருவாக்குது. அந்த வானமே அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். நான் அதை தொடர்ந்து காலேஜ் படிக்கும் போதும் நான் ஒரு பயணக்கட்டுரை வந்து எங்களை எழுத சொன்ன போது இங்கிலீஷில் இதையே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு நான் அங்கே போகாட்டி கூட இதை பற்றி தான் எழுதியிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு என்னோடய ப்ரொஃபஸர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் படித்தது வந்து 2002 டென்த்தா டுவெல்த்தில் படித்தேனான்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அது 2016 நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பிளேஸில் ஸ்டாஃப் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணப்போ நாங்கள் போன இடம் வந்து டார்ஜிலிங், ஒன் ஆஃப் த பிளேசஸ் டார்ஜிலிங். அங்கே போகிற வரைக்குமே எனக்கு இந்த படித்தது இதெல்லாமே மறந்துட்டேன். அப்புறம் அந்த சன்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம், ஆமால நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இதை பற்றி ஒரு பாடம் படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ எப்பயோ நம்ம ரசித்த ஒரு விஷயம் நமக்கு அன்பிளான்டாக கண்முன்னே நினைவாகும் போது ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் வரும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து அன்றைக்கி நான் அனுபவித்தேன். அது கூட இந்த சன் ரேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு எல்லோ ஆரஞ்சு அண்ட் ரெட் அது மர்ஜ் ஆகி அந்த வானமே ஃபுல்லாக ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு கலரு. அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த இப்போ பார்க்குறீங்க அந்த கஞ்சன்ஜங்கா மலைத்தொடர் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது அப்படியே லைட் பிங்க் ஷேடு லைட் ஆரஞ்சு அப்படியே மாறி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது சொல்லும்போது கேட்கும்போது நமக்கு வந்து என்னடா இது இப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கே இதை நம்ப முடியல. ஏன்னா நான் இதை பிளான் பண்ணி இதை பார்க்கணும் அப்படின்லாம் போல, பிளான் பண்ணி இதுக்காண்டி நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சு நான் கண்டிப்பாக அந்த பிளேஸ் போய் பார்த்தாகணும் அப்படின்லாம் நான் பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போகல. அன்பிளான்டாக டீச்சர்ஸ் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்த இடம் வந்து சூஸ் பண்ணாங்க. அங்கே போகும்போதே எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக நேசித்தோம், ஒரு விஷயத்துக்கு மேலே நம்மளை அறியாமல் ஒரு டீப் டிசையர் வந்து டெவலப் ஆகும்போது அந்த யூனிவர்ஸ் வில் மேக் இட் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய நேரம் அதை நம்பினதில்ல. ஆனால் பற்றி சொல்லும்போது நிறையா இந்த டைகர் ஹில் வியூ பாயிண்ட்டுக்கும் அந்த கஞ்சன்ஜங்கா ஆப்போசிட்டில் இருக்க கஞ்சன்ஜங்கா மலைத்தொடருக்கும் இடையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மலைத்தொடர்கள் பள்ளத்தாக்குகள் இருக்கதா சொல்லுவாங்க. அதில் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அது ஃபுல்லாக பனி போர்த்தி நிறைய மலைகள் அதுக்கு இடையில் இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் வந்து நிறைய சின்ன சின்ன மலைகள் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மலைத்தொடர் இருக்கும். ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு காட்சி அது பார்க்கும்போது அவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோ. ஆனால் அந்த கிளம்பி போகும்போது நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து கொஞ்சம் கிடையாது. ஏன்னா
நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போகிறதுன்றது அங்கே இருக்கிற அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு நம்ம உடம்பு வந்து அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப குளிர், கடுமையான குளிர். ஏன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளரையே வந்து எங்களால் குளிரை தாங்க முடியல, அந்தளவுக்கு ஊசி குத்துற மாதிரி. நைட்டெல்லாம் நாங்கள் தூங்கவே இல்லை. நான் எங்கள் அம்மாவையும் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசை அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண. குளிரை தாங்கவே முடியல, அவ்வளோ எல்லாராலையுமே தாங்கிக்க முடியும் அவ்வளோ ஒரு குளிர். ஆனால் அதெல்லாம் இந்த காட்சியை பார்த்தபோது அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு இப்போவும் நினச்சி நான் சந்தோஷப்படுற ஒரு ஒரு பிளேஸ் அப்படின்னா அந்த டார்ஜிலிங்கில் டைகர் ஹில்ஸில் பார்த்த அந்த சூரிய உதயம் தான். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கோ த்ரூ பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டார்ஜிலிங்கில் டைகர் ஹில்ஸ் போய் பாருங்கள். இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி, நாங்கள் போனது அந்த குரூப்பாக போகும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணதுனால ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரம்யமான காட்சியை நீங்களும் வந்து அனுபவிக்கலாம். அங்கே பாருங்கள் எத்தனை மலை தொடர் அங்கே வந்து தெரியுது, அந்த பள்ளத்தாக்கு, அப்புறம் அந்த மேகம் அதுக்கிடையில் தவழ்ந்து போகிற அந்த அழகு, அப்புறம் அந்த குளிரில் அந்த பார்க்குற அந்த த்ரில்லு, இது எல்லாமே நீங்கள் நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சாலும் அங்கே போய் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த பாயிண்ட் மட்டும் இல்லை, இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச போய் பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.